Vilupuram மாவட்டம் மரக்காணம் அருகே விஷசாராயம் குடித்த 5 பேர் பலியான நிலையில் மேலும் 24 நபர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மீனவர்களின் உயிரை காவு வாங்கிய சம்பவத்தில் நடந்தது என்ன என்பதை பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்த அமரன் மரக்காணம் கடற்கரை ஓரமுள்ள பம்பாமேடு பகுதியில் வழக்கம் போல கள்ளச்சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளார். அமரன் விற்பனை செய்த கள்ளச்சாராயத்தை வாங்கிய எக்கியாக்குப்பம் மீனவர் பகுதியைச் சேர்ந்த ஷங்கர், தரணிவேல், மன்னாங்கட்டி, சந்திரன், சுரேஷ் உள்ளிட்ட 7 பேர் தங்களது வீட்டிற்கு சென்றவுடன் மயக்கம் அடைந்து கீழே விழுந்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்களது உறவினர்கள் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த 7 பேரையும் புதுவை ஜிப்மர் மற்றும் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். இதில் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுரேஷ், சங்கர் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். இந்த நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்ரீநாதா தலைமையிலான காவல்துறையினர் எக்கியார்குப்பம் கிராமத்தில் கள்ளச்சாராயம் அருந்தி மயக்க நிலையில் இருந்த தெய்வமணி, செந்தமிழன், கிருத்திகை வாசன், ரமேஷ், ராஜமூர்த்தி உள்ளிட்ட 8 பேரை மீட்டு காவல்துறை மற்றும் ஆம்புலன்ஸ் வாகனத்தில் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அடுத்த சில மணி நேரத்தில் தரணிவேலு உள்ளிட்ட மேலும் இருவர் பலியான நிலையில் சிகிச்சையில் உள்ள மேலும் 24 பேரின் உடல் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. சம்பவத்தில் தொடர்புடைய கள்ளச்சாராய வியாபாரி அமரனை போலீசார் கைது செய்த நிலையில் கள்ளச்சாராய கும்பல் மீது கடும் நடவடிக்கை எடுத்து சாராய விற்பனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமென கோரி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் போராட்டத்தில் குதித்தனர். மறியல் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திய போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததால் கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டனர். இந்த நிலையில் மரக்காணம் காவல் ஆய்வாளர் வடிவேல் அழகன், மரக்காணம் காவல் உதவி ஆய்வாளர் தீபன், மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் மரியா சோபி மன்சுலா, உதவி ஆய்வாளர் சிவகுருநாதன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து தமிழக டிஜிபி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்படுவதுடன் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கு தலா 50,000 ரூபாய் வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது.